நம்ம எப்பவுமே ஜாதகம் பார்க்கும் பொழுது வெறுங்கையை வீசிட்டு வராம என்ன பண்ணணும், கையில தேவையான மங்கள பொருட்களை வாங்கிட்டு வர சொல்லணும். நம்ம பாரம்பரியமாகவே தென்னிந்தியா சார்ந்தல்ல, இந்தியா முழுக்கவே ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. பெரியவங்களை, ஒரு பண்டிட்டா இருக்கவங்களை, ஒரு குருஜியா இருக்கவங்களை, ஒரு ஜோதிடரை, ஒரு அந்த சாஸ்திரம் கற்றவர்களை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், ஏதேனும் மங்கள பொருட்களை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். மங்கள பொருட்கள்னா என்ன, தேங்காய், பழம், மற்ற ஃப்ரூட்ஸ், வெத்தலை பாக்கு, குங்குமம், பூ, இந்த மாதிரி ஒரு ஒரு உயர் நிலையில, சாஸ்திரத்தின் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களை நான் சந்திக்க செல்லும் பொழுது நிச்சயமா என்ன பண்ணணும், அந்த மங்கள பொருட்களை வாங்கிட்டு போகணும். இதான் சாஸ்திரம். அப்ப என்ன, இது என்ன ஆகும், நிறைய கையில வாங்கிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருட்கள்லாம் பார்த்தோமே அவங்களுக்கு அது வேணுன்ற எண்ணம் இருக்கோ இல்லையோ, விருப்பம் இருக்கோ இல்லையோ, அடடா நம்மளுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு இவரு, ஒரு சந்தோஷம் வருது, மகிழ்ச்சி ஏற்படும். அந்த பெரியவர்களுடைய மகிழ்ச்சி என்ன ஆகும்னா, உங்களுக்கு எவ்வளவு கர்மவினைகள் இருந்தாலும், தடைகள் இருந்தாலும், உங்களுக்கு நல்லது கொடுத்துரும், நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடும். அதனால முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, ஏதேனும் ஒரு ஸ்வீட்டோ மற்ற பொருட்களோ பூவோ பழமோ வாங்கிட்டு போகணும். அதிலும் ஒரு ஜோதிடரை சந்திக்க போறீங்க அப்படின்னாலே நிச்சயமா என்ன பண்ணணும், சில மங்கள பொருட்களை கட்டாயம் வாங்கி கொண்டு செல்லணும். எதுக்கு இது, ஜோதிடருக்கு வீட்டுல எல்லாரும் வாங்கி போக போறீங்களா, அது கிடையாது. எதுக்காக வாங்குறீங்க, உங்களுடைய கர்ம வினை என்னவாக இருக்கிறதுங்கிறத அந்த ஜோதிடர் இறைவன் மூலமாக கண்டறிவதற்கான ஒரு வாய்ப்பு, புரியுதுங்களா. அப்படி வாங்கிட்டு வர்ற பொருட்களை அடிப்படையா வச்சுக்கிட்டுதான் பிரசன்ன பலன்களை நாம் எடுத்துரைக்கிறோம், புரியுதுங்களா. அப்போ நீங்க ஜோதிடம் படிக்கிறீங்க, பல வருடங்களா படிச்சுட்டு இருக்கீங்க, அப்ப ஜோதிடத்துல மிக உன்னதமான நிலை அடையணும்னா ஜாதகம் பார்க்க வரட்டுமான்னு உங்கள்ட்ட யாரும் கேட்கும் பொழுதே, அல்லது நீங்க அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கும் பொழுதே சில மங்கள பொருட்களை வாங்கிட்டு வாங்க, பூ, பழம், தேங்காய், உங்களுக்கு என்ன மனசுக்கு தோணுதோ அந்த மங்கள பொருட்களை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. அதன் அடிப்படையில சில பிரசன்ன முறைகளை கையாண்டு அவங்க பலாபலங்கள் எப்படி இருக்குன்றது கண்டறிய முடியும். அதிலும் எஸ்பெஷலி எது வாங்கிட்டு வராங்களோ, என்ன வாங்கிட்டு வரணும், கட்டாயம் வெற்றிலை பார்த்து வாங்கிட்டு வரணும், தாம்பூலம் வாங்கிட்டு வரணும், புரியுதுங்களா. அந்த தாம்பூலமானது மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்த வல்லதாக இருக்கிறது. தாம்பூலம் அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு நிலை. அதுதான் பாத்திரம் முன்னோர் என்ன பண்ணாங்க, எந்த விசேஷம் பண்ணாலும், எந்த இறை வழிபாடு பண்ணாலும், சைவமா இருந்தாலும் சரி, வைணவமா இருந்தாலும் சரி, என்ன பண்ணாங்க, வெற்றிலையை பாக்கையும் வச்சு என்ன பண்ணாங்க, அவங்க சுவாமியில வழிபாடு செய்ய ஆரம்பித்தார்கள், சுவாமி கும்பிட ஆரம்பிச்சாங்க. எதுவுமே கொண்டு வரல, ஒரு வெத்தலையை வச்சாலும் சாமி கொடுப்பா, ஒரு வெத்தலை பாக்க வாங்கி வச்சு சாமியை கும்பிடு, பெரியவங்களை பார்க்க போறீங்க, எதுவுமே கிடைக்கல, என்ன பண்ணணும், ஒரு 10 ரூபாய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போ, உங்களுக்கு சந்தோஷமா பெரியவங்களை சந்திக்க போறீங்க. இன்னொரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, திருமணங்கள் அல்லது சீமந்தம், அது மாதிரி பெரிய மட்டை கொடுத்து அவர் ஆசீர்வாதம் வாங்கும் போது அவங்க கையில வெத்தலை பாக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, புரியாதான் புரியலையா. அப்ப அந்த அளவிற்கு இந்த தாம்பூலம் என்பது மிக மிக உன்னதமான நிலையை பெற்றிருக்கிறது. வெற்றிலை என்பது வெற்று இலை இல்லை, வெற்றி இலை, வெற்றியை கொடுக்கக்கூடிய இலை. எப்படி வெற்றியை கொடுக்கும், அதற்கான தர்பரியங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அப்ப இன்றைய பாடத்திட்டம் என்பது தாம்பூல பிரசன்னம், புரியுதுங்களா. தாம்பூலம் என்பது வெற்றிலை. அவர்கள் உங்களிடம் ஜாதகம் பார்க்க வரக்கூடியவர்கள் கொண்டு வரக்கூடிய வெற்றிலைகளை அடிப்படையாக கொண்டு, வெற்றிலைகளை அடிப்படையாக கொண்டு, வெற்றிலைகளினுடைய தரத்தை அடிப்படையாக கொண்டு, வெற்றிலைகளில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய குற்றக்குறைகளை அடிப்படையாக கொண்டு, அதோடு மட்டுமில்ல எத்தனை எண்ணிக்கையில கொண்டிருக்காங்கன்னு பார்த்து அதில் தனக்கீடுகள் செய்து அதன் அடிப்படையில் பிரசன்ன தாம்பூல பிரசன்ன ஆண்ட லக்னம் கண்டறிந்து அந்த நேரத்திற்குரிய பிரசன்ன கிரகங்களை அடைவு செய்து அதன் அடிப்படையில அவர்களுக்கு முற்பிறவியில ஏற்பட்ட கர்மவினைகள் என்ன, இந்த பிறவியில என்ன அனுபவிக்கிறாங்க, எதன் மூலமா அனுபவிக்கிறாங்க, என்ன மாதிரி நிலைகள்ல இவருடைய வாழ்வியல் அமைந்திருக்கிறது, திருமணத்திற்கு தடை வருது அதற்கான காரணம் என்ன, முத்திரபாக்கியம் என்ன அதற்கான காரணம் என்ன, உடல் ஆரோக்கியத்தில் கோளாறுகள் இருக்கிற அதற்குரிய பிரச்சனைகள் என்ன, இப்படி பல்வேறு விதமான நிலைகளை அதன் அடிப்படையில் நம்ம ஆய்வு செய்ய முடியும். அதோடு மட்டும் இல்ல, ஒரு செய்வினை கோளாறுகள் இருக்கா,
தெய்வக் குற்றங்கள் இருக்கா, குலதெய்வ வழிபாடு இல்லாமல் இருக்கா, இப்படி பிறப்பியல் ஜாதகம் மூலமாக கண்டறிய முடியாத பல்வேறு விதமான குற்றங்களையும் குறைகளையும் பிரச்சனைகளையும் பின்னடைவுகளையும் மிக எளிமையாக ஒருவர் கொண்டு வரக்கூடிய தாம்பூலத்தினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் கணக்கீடு செய்து ஆறுடல் லக்னம் கண்டறிந்து அதற்கு ஒரு ஜாதக கட்டம் அமைத்து அதன் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் மிக மிக துல்லியமானதாகவும் சரியானதாகவும் இறைவனுடைய அனுகிரகமே அவங்களுக்கு வரக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறது. சரி, இதுல எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும், எத்தனையோ மங்கள பொருள் வாங்கிட்டு வர்றாங்க, இதுல ஏன் தாம்பூலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தாம்பூல பிரசன்னம்னு ஏன் சொல்லணும்? புரியுதா இல்லையா? அதுக்கு ஒரு குங்குமம் எடுத்துட்டு வர்றாங்க, குங்குமம் பிரசன்னம்னு ஆரம்பிச்சிருக்கலாம்ல, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கூடாத. வாழைப்பழம் எடுத்துட்டு வர்றாங்க, வாழைப்பழ பிரசன்னம்னு வச்சுக்கலாம்ல. ஏன் இவையெல்லாம் விட்டுட்டு தாம்பூலத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு, வெற்றிலையை மட்டும் எடுத்துக்கொண்டு அதற்குன்னு ஒரு சில பிரசன்ன முறைகளை கையாண்டு ஏன் அப்படி எடுத்திருக்காங்க? இதற்கான தர்பரியங்கள் என்ன? அதுதான் நம்ம இனி வரக்கூடிய பாடங்கள்ல படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதற்கு முன்னாடி, ஒருவர் எவ்வளவு மங்களகரமான பொருட்களை கொண்டு வந்திருந்த போதிலும் அவர் தாம்பூலம் கொண்டு வந்திருந்தால் ஜாதகம் பார்க்கறீங்க, பிறப்பியல் ஜாதகமே ஆனாலும் சரி, இல்ல ஒரு அஷ்டமங்கள பிரசன்னமானாலும் சரி, இல்ல சிம்பிளஸ்ட் ஆரூட முறைகளா இருந்தாலும் சரி, பிரசன்ன ஆரூட முறைகளாக இருந்தாலும் சரி, ஒரு கொண்டு வந்திருக்கக்கூடிய மங்கள பொருட்கள்ல தாம்பூலம் இருந்தால் முதலில் நீங்கள் தாம்பூல பிரசன்னத்தை கண்டறிந்து பலன்களை அறிந்த பின்புதான் மற்ற நிலைக்கே போகணும். அந்த அளவிற்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, துல்லியமானது இந்த தாம்பூல பிரசன்னம் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ளுங்கள். புரியுதா? அப்ப இதற்கான முக்கியத்துவம் என்ன? அப்போ ஒருவர் கொண்டு வரக்கூடிய தாம்பூலத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம். புரியுதா? இதுதான் என்ன உங்களுக்கு தாம்பூல பிரசன்னம்னா என்ன? ஒரு ஜோதிடம் பார்க்க வருபவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய மங்கள பொருட்களை எல்லாம் கொண்டு பல பலன் சொல்லலாம். இருந்த போதிலும் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய தாம்பூலத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய பிரசன்ன முறைக்கு தாம்பூல பிரசன்னம். புரியுறதா? சரிங்க, இப்ப நான் முன்னாடி சொன்னது போல ஏன் தாம்பூலத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது? ஏன் ஒரு தாம்பூலத்துக்கு, ஒரு வெற்றிலைக்கு ஏன் இவ்வளவு பிரசன்னம், இவ்வளவு நிலை வழங்கப்படுகிறது? ஏன் இவ்வளவு உயர்வான நிலை கொடுக்கப்படுகிறது? ஏன் எல்லா விதமான வழிபாட்டு முறைகளிலும் எல்லா விதமான விசேஷங்களிலும் சுப துக்க நிகழ்வுகளிலும் ஏன் வெற்றிலையை என்ன பண்றாங்க, இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறார்கள்? ஏன் அந்த வழிபாட்டில் அந்த தாம்பூலத்தை வைத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலே வழிபாட்டு முறைகள்ல மிக மிக முக்கிய இடம் தரப்படுகிற ஒரு பொருள் இருக்குன்னா தாம்பூலம், வெற்றிலை. அதுக்கான காரணம் என்ன, ஏன் தாம்பூலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? வாழ்த்துக்கள். அப்போ தாம்பூலம் பிரசன்னம்னா என்ன, எதை கொண்டு வரணுங்கிறது இதுவரைக்கும் பார்த்தீங்க.